அன்பார்ந்த என் இனிய நண்பர்களுக்கு தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது பிரபஞ்சன் அவர்களின் சிறுகதை ஆண் பிள்ளை. அந்த கிச்சான் பயலை பார்த்தியாடா என்று கேட்டார் மாமா. இல்லை மாமா, இனிமே தான் போவணும். வேணாம், அந்த பொம்பளை பொறுக்கியை நீ ஒன்றும் பார்க்க வேணாம், பழகவும் வேணாம். அந்த பேமானி இந்த வீட்டு வாசல் படியை மிதிக்கட்டும். நல்லா லாடம் கட்டின செருப்பால் அடிச்சு நாயை விரட்டுற மாதிரி அவனை நான் விரட்டலேனா என் பேரை மாத்தி வச்சிடு. ஏண்டா ஜாட்டான்னு என்னை நீ கேட்கலாம். எனக்கு உண்மையில் சொரேல் என்றது. கிச்சானையா இவர் இப்படி திட்டுகிறார்? என்ன அருமையான மனிதர் அந்த கிச்சான். ஏன் மாமா என்றேன் எனக்கே சரியாக கேட்காத குரலில். இந்த ஏன் எவ்வடம்னு கேள்வி கேட்குற பழக்கத்தை இனியோடு விட்டுடு. உருப்படப்பாரு, பெரியவங்க ஒன்று சொல்கிறாங்கன்னா அதில் நியாயம் இருக்கும். அந்த கமனாட்டியை நீ பார்த்ததா பழகினதா எனக்கு செய்தி வந்தது. அப்புறம் நீயும் இந்த வீட்டுப்படி மிதிக்கப்படாது. நான் அப்போதைக்கு சரி மாமா என்று சொல்லி வைத்தேன். எனக்கு மனம் வலித்தது. ஒரு வருஷத்திற்கு பிறகு என் சொந்த ஊருக்கு வந்து உடனே மாமாவை பார்க்க வேண்டும் என்று ஓடி வந்த இடத்தில் மாமா இப்படி சீறி விழுந்தது, அதுவும் கிச்சானை பற்றி என்னென்னமோ சொன்னது என்னை குழப்பியது. கிச்சானை பார்ப்பதே ஓர் அனுபவம். என்னமோ அதை பார்த்தவுடன் நம் மனசில் ஒரு சந்தோஷம் பற்றி கொள்ளும். ஆள் குண்டு. குண்டென்றால் சாதாரண குண்டில்லை, பீரங்கி குண்டு. இதில் சோடா பாட்டில் கண்ணாடி வேறு. எப்போதும் போலீஸ்காரர் தலை மாதிரி ஒட்ட வெட்டின கிராப்பு. பயங்கரமான அகலத்தில் பேண்ட் என்று ஒன்று போட்டிருக்கும். உடம்பை பிடித்து கொண்டு ஒரு சட்டை. அதில் வயிற்றுப்பகுதி பட்டனை அது போட்டு நான் பார்த்ததே இல்லை. எப்போதும் பல் தெரிய சிரிக்கிற அசட்டுத்தனமான முகம். இந்த உடம்புக்குள் தான் எத்தனை ஆற்றல்கள் ஒளிந்து கிடந்தன. நானும் கிச்சான் மாமாவும் அடுத்தடுத்த கட்டடங்களில் வெவ்வேறு அலுவலகங்களில் வேலை பார்த்து கொண்டிருந்தோம். சரியாக ஒரு மணிக்கு ஃபோன் பண்ணும். வரையாடா. என்ன இன்னைக்கு ஸ்பெஷல்? தயிர் சாதம் கத்தரிக்காய் துவட்டல். உடனே இப்பவே கிளம்பிட்டேன். சர்தான் வாடா. எனக்கு முன்பாக ஒரு நாலந்து அதன் அலுவலக நண்பர்கள் காத்திருப்பார்கள். கிச்சான் தயிர் சாதம் பண்ணி நீங்கள் சாப்பிட வேண்டும். பெண்களுக்கும் கைவரா செய் நேர்த்தி அதுக்கு கிட்டியிருந்தது. கோழிக்கறிக்கு தேவையான மசாலாக்களை போட்டு கத்தரிக்காய் வதக்கல் பண்ணியிருக்கும். ஒரு துண்டு வதக்கலுக்கு 4 கவளம் தயிர் சாதம் சுவடு திரியாமல் இறங்கும். புளித்து கல் நாற்றம் எடுக்காத தயிரும் சம அளவாக நறுக்கி போட்ட மாங்காய் தேங்காய் துணுக்குகளும் வயிறு நிறைத்து மனசை நிறைக்கும். எங்களுக்கெல்லாம் கொடுத்து நாங்கள் ருசித்து சாப்பிடுவதை சிரித்து கொண்டே பார்த்து பசியாரும் அது. கிச்சன் இது மாதிரி விருந்தோம்பியதுக்கு பின்னே ஒரு கதை இருந்தது. சின்ன வயதில் எங்கள் வீட்டிலும் மாமா வீட்டிலும் முறை வைத்து கொண்டு சாப்பிட்டு வளர்ந்தது அது. இத்தனைக்கும் எங்கள் மாமாவின் சொந்த அண்ணன் மகன் அது. நொடித்து போன குடும்பத்தின் ஒற்றை வாரிசு. அப்பா தான் அதுக்கு சம்பளம் கட்டியதெல்லாம். எனக்கும் கிச்சானுக்கும் 7-8 வயசு வித்தியாசம் இருந்தது. வெள்ளிக்கிழமை தொடங்கி திங்கள் வரை எங்கள் வீட்டில் அது சாப்பிடும். உறவுக்காரர்தானே என்று நேரே வீட்டுக்குள் வந்துவிடாது. திண்ணையை ஒட்டி சாப்பாட்டு நேரத்துக்கு வந்து நிற்கும். கையோடு கொண்டு வந்த புத்தகத்தை வாசித்து கொண்டு நிற்கும். அப்பாதான் சாப்பாட்டு நேரத்துக்கு வெளியே வந்து கிச்சானை கூப்பிட்டு கொண்டு வந்து இலையில் உட்கார வைப்பார். கிச்சான் இல்லாமல் இந்த 4 நாட்களும் அந்த காலத்தில் நான் சாப்பிட்டதே இல்லை. கிச்சானுக்கு கைவந்த இன்னொரு கலை கோலம். மார்கழி மாசத்தில் எங்கள் வீட்டுக்கு முன்னால் கிச்சான் கோலம் போடுவதை இன்றும் என் மனக்கண்ணில் காண முடிகிறது. 4 மணிக்கு எழுந்து விடுவேன். முந்தின நாளே தயார் பண்ணின செங்கல் பொடி பச்சை மஞ்சள் பொடிகளோடு தெருவை பிரிக்கிவிட்டு கோலத்தை தொடங்கும். தெருவை அடைத்து கொண்டு புள்ளி வைக்கும். எனக்கு எப்படி இந்த புள்ளிகளை சேர்த்து கோலத்தை பூர்த்தி பண்ணும் என்று திக் திக் என்று மனசு அடித்து கொள்ளும்.
பக்கத்து எதிர்வீட்டு பெண்கள் துடைப்புமும் சாண நீருமாக கதவை திறந்து கொண்டு வந்தவர்கள் தங்கள் தொழிலை மறந்து கிச்சன் கோலத்தையே கன்னத்தில் கை வைத்து கொண்டு பார்த்து கொண்டு நிற்பார்கள். விடியும் போது கோலமும் பூர்த்தியாகும். ஒரு தேர் புறப்பட தயாராய் நிற்கும். அல்லது நாலு பக்கமும் அன்னப்பறவைகள் பறக்க துடிக்கும். அல்லது ஒரு மயில் பாம்பை வாயில் கவ்விக்கொண்டு தூகை விரிக்கும். எனக்கு கோலத்தை யாரும் மிதித்துவிடக் கூடாதே என்றிருக்கும். கோலத்தை மிதிப்பது கிச்சானை மிதிப்பது அல்லவா? தெருவில் போவோர் யாருக்கு அது தெரிகிறது? மாமா, அவன் கிடக்கான் பொட்டப்பயல் என்பார். பெண்கள்தான் கோலம் போட வேண்டும் என்பது விதியா என்ன? பெரியவரிடம் யார் என்ன சொல்ல முடியும்? கிச்சானை போய் பொட்டை என்கிறாரே மாமா என்று எனக்கு கஷ்டமாய் இருக்கும். நல்ல வேளை கிச்சான் அலுவலகத்தில் இருந்தது. மேஜையில் குனிந்து என்னவோ எழுதி கொண்டிருந்தது. மெல்ல போய் எதிரில் அமர்ந்தேன். சில நிமிஷங்களுக்கு பிறகுதான் என்னை பார்த்தது அது. அடடே வைத்தி, எப்படா வந்தே என்றது. இப்பத்தான் பேனாவை கீழே போட்டது. என்னை முழுக்க கூர்மையாய் பார்த்தது. ஏண்டா, மெட்ராஸ் போய் எத்தனை மாசமாச்சு, ஒரு லெட்டர் போடக்கூடாதா? நீ எப்படி இருக்கியோன்னு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எனக்கு என்றது. சோடா பாட்டில் கண்ணாடிக்குள்ளே இருந்த அந்த வீங்கின கண்கள் நீர் கோர்த்து கொண்டதை நான் கவனித்தேன். இந்த ஓராண்டுக்குள்ளேயே முன்னெற்றி வழுக்கை விழுந்து விட்டிருந்தது அதுக்கு. காதோரம் ஒன்றிரண்டு நரை. எப்படி இருக்கீங்க? இருக்கேன். எவ்வளவோ நடந்து போச்சு. சுவரில் இருந்த கடிகாரத்தை பார்த்து, ஒரு அரை மணி இரு, இதை முடிச்சுடுறேன், அப்புறம் வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கா? என்னை உற்று பார்த்து விட்டு சிரித்துக்கொண்டு சொல்லியது. இப்ப நான் சம்சாரிடா. எழுந்து போய் எங்கிருந்தோ இரண்டு பத்திரிகைகளை எடுத்து வந்து என் முன் போட்டது. சரியாக ஒன்றடித்த பின் அலுவலகத்தை விட்டு இருவரும் கிளம்பினோம். வா, காபி ஹவுஸில் காபி சாப்பிடுவோம் என்று அழைத்து போயிற்று. அந்த நேரத்தில் காபி ஹவுஸ் காலியாகத்தான் இருக்கும். மூலையாக உட்கார்ந்து கொண்டோம். காப்பியை உறிஞ்சியபடி அது கேட்டது. அப்பா ஏதாவது என்னை பத்தி சொன்னாங்களா? இல்லை. அவங்க பெரியவங்க. மாமாவை பார்த்தியா? அவர் என்னை பத்தி ஏதாவது சொன்னாரா? ஏதோ சொன்னாரு. அதுக்குத்தான் கேட்டேன். அப்புறம் அது சொல்லிக்கொண்டு போயிற்று. கிச்சானுக்கு அடுத்த மேசையில் இருந்து பணியாற்றியவன் சந்துரு, சந்திரசேகரன். நானும் பார்த்திருக்கிறேன். ரொம்ப நவீனமாக இருப்பான். உடையும் பேச்சும் நடவடிக்கைகளும் ரொம்பவும் நாசுக்காக இருக்கும். கிச்சான் தான் யாரிடமும் ஒட்டுமே, அவனிடமும் ஒட்டி கொண்டது. எல்லாரிடமும் சமச்சீராக பழகும். அந்த அலுவலகத்தின் கீழே இருந்த ஃபேன்சி ஸ்டோரில் பணியாற்றியவள் செண்பகா. ரொம்ப அழகாய் ஒயர்கூடை செய்வாளாம். ரொம்ப நல்ல அழகான பொண்ணு என்றது. உங்களுக்கு நல்லதும் தெரியாது கெட்டதும் தெரியாது, யாரை நீங்க அழகில்லாதவள்னு சொல்லுவீங்க? ஏண்டா, என்னை என்ன முட்டாளி நினைச்சியா என்று கூறிவிட்டு, வைத்தி, அழகுங்கிறது உடம்புலையா இருக்கு என்று சீரியஸாக தொடங்கியது. அழகு எங்க இருக்குன்னு அப்புறமா சாவகாசமா முடிவு பண்ணிக்கலாம் என்று மறித்தேன். செண்பகாவுக்கும் சந்துருவுக்கும் சிநேகம் ஏற்பட்டு விட்டது. எப்படி ஏற்பட்டது? எல்லா பையன்களுக்கும் பெண்களுக்கும் அது எவ்வாறு ஆரம்பமோ அந்த வழியாகத்தான். அவர்கள் சந்தித்து கொண்டார்கள். இந்த கிச்சான் அவர்கள் காதலை இரண்டு கைகளாலும் ஆசி கூறியிருக்கிறது. அவர்கள் சந்திப்பதற்காக தான் குடியிருந்த அறையையே ஒழித்து விட்டிருக்கிறது. இருவருக்கும் தன் கையாலேயே சமைத்து விருந்திட்டிருக்கிறது. கல்யாணம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று புத்தி சொல்லி இருக்கிறது. இடையில் துபாய் பணம் சந்துருவை எப்படியோ அழைக்க ஒரு நாள் காலில் ஒட்டியிருந்த இந்திய மண்ணை துடைத்து சுத்தம் செய்துவிட்டு விமானம் ஏறி போய்விட்டான் சந்துரு. போயே விட்டான். வைத்தி, நீயே யோசிச்சு பாரு, ஒரு பெண்ணை கெடுத்து மோசம் பண்ணிட்டு போறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். செண்பகம் அவனை ஏத்துக்கிட்டதோட
அவனோட குழந்தையையும் ஏத்துக்கிட்டா. நம்பிட்டா. என்ன பண்ண முடியும்? மனுஷன் குணம் முகத்திலேயா எழுதி வச்சிருக்கு? இல்லையே. அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது? ஒன்று அவ செத்து போவா, அல்லது கெட்டு போய் தெருவில் நிற்பா. அது நல்லதா? ஒரு பொண்ணு விபச்சாரியானா அது நமக்குத்தானே கேவலம். ஒரு சிநேகிதியா அவளோட பழகிட்டேன். சரி, என் மிச்ச வாழ்க்கையை அவளோட சேர்ந்து அவளுக்கு நான் துணையா, எனக்கு அவ உதவியா இருந்துடுவோம்னு தீர்மானிச்சிட்டோம். வைத்தி, என்னை உனக்கு நல்லா தெரியும். நான் சிநேகிதம்னு நினைக்கிற ஒன்றிரண்டு பேர்ல நீயும் ஒருத்தன். நான் செஞ்சது தப்பா? கிச்சன் என் கையை பிடித்து கொண்டு கேட்டது. நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். உங்களால தப்பு செய்ய முடியுமா? நீங்க செஞ்சது தான் சரி என்றேன். என்னை வீட்டுக்கு அழைத்து போயிற்று. செங்குந்தர் வீதியில் ஒரு சின்ன மேற்கு பார்த்த வீடு. ஒரு வெளிப்புற அறை, தீப்பெட்டி மாதிரி அடக்கமான முற்றம். அதில் மணி பிளான்ட் வாசல் தூணை பற்றி சுற்றி கொண்டு வளர்ந்திருந்தது. அந்த செடிக்காகவே அந்த தூண் நின்றது போல் இருந்தது. செண்பகா, இவர்தான் நான் அடிக்கடி சொல்லுவேனே அந்த வைத்தி வைத்தியநாதன். இவன் அம்மா போட்ட சோறுதான் என் உடம்புல ஓடுற ரத்தம். சும்மா இருங்க என்றேன். வாங்க என்று இரு கையையும் கூப்பி கும்பிட்டது அந்த பெண். அவள் இடுப்பில் இருந்த அந்த குழந்தை பப்பா என்று கிச்சனை நோக்கி தாவிக்கொண்டு வந்தது. வாடி என் கண்ணே என்று குழந்தையை எடுத்துக்கொண்டது அது. உட்காருங்க என்று சொல்லி மடக்கு நாற்காலியை கொண்டு வந்து போட்டாள் செண்பகா. நூல் புடவை உடுத்தியிருந்தாள். புடவைகள் கட்டுகின்ற முறையில்தான் அழகு பெறுகின்றன. நான் சொல்லுவது சத்தியம். செண்பகா கும்பிட்டு நின்றது போல ஒரு நிலையை நான் கோயில்களில் சிற்பமாக பார்த்திருக்கிறேன். அன்றைக்கு காலையில் பூத்த புஷ்பம் மனசுக்குள் தோன்றியது. ஒரு வைகரை பொழுதில் இலை நுனியில் ஒட்டி கொண்டிருக்கிற பனித்துளியை நினைவுபடுத்தினாள் செண்பகா. ஏனோ தெரியவில்லை, எனக்கு என் அம்மா முகம் நெஞ்சில் நிழலாடியது. செண்பகா, வைத்தியை அழைச்சு போயி வெறும் காப்பி வாங்கி கொடுத்தேன். ரெண்டு பேருமே சாப்பிடணும், முடியும் இல்லையா என்று கேட்டது கிச்சான். முடியுமாவது? வீடுன்னு ஒன்று இருக்கும்போது எதுக்காக ஹோட்டலுக்கு அழைத்து போறது? தோ செத்த இருங்க, இலை போடுறேன். இருங்கண்ணா என்று அதையும் கடைசியாக என்னையும் பார்த்து சொல்லிவிட்டு உள்ளே போனாள் செண்பகா. பிரமிப்பு நீங்காமல், கையை கொடுங்க, நீங்க தப்பே பண்ண முடியாது என்று என் கையை நீட்டியவாறு சொன்னேன். சோடா பாட்டில் கண்ணாடி வழியாக என்னை பார்த்து சிரித்துவிட்டு என் கையை பற்றி கொண்டது அது. இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.